இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆகாத வகையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒரு பாடக்கட்ட ஆட்சி ஒரு ஈழக்கட்ட ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? வளையவற்றாக பாடக்கட்டமா வளையவற்றாக நம்ம ஆட்சி வந்தா, தலைவர் அவர்களுடைய ஆட்சி வந்தா, திராவிட ஆட்சி வந்தா, திராவிட மாடல் ஆட்சி வந்தா, நாங்க நம்முடைய மண்டை மக்களையும் காப்போம், விவசாய நலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க தேர்தல் அறிக்கையில பேசுறாரு. யாரு? தன்பாட தலைவர், தமிழ தலைவர், வாழ்ந்த வள்ளுவர், நடமாடி ஆண்டவை, அஞ்சுகம் பெற்றிய குஞ்சிகம் ஐயா கருணாநிதி பட்டெடுத்த நம்முடைய தலைவர், தன்பாட தலைவருடைய மகன் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மட்டும் அமலாக்கத்துறை ரேடு வந்துச்சு, எங்க ஆட்சிக்கு வந்து அமலாக்கத்துறை வராது, நாங்களே வருவோம், வீடு தேடி வருவோம். நிதி தேவைப்படுதுல, சேர்த்து வைங்க, மலையை உடைக்கிறீங்களா சேர்த்து வைங்க, மண்ணை அள்ளி வைக்கிறீங்களா சேர்த்து வைங்க, நிறைய சேர்த்து வைங்க. அதிகபட்சம் இன்னும் 2 ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாடத்துக்கு தயாராயிடுச்சு, மிகப்பெரிய ஆட்சி மாடத்துக்கு. எங்களுக்காக என்ன சீமானுக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என் தம்பி கார்த்தி பேசிக்கிட்டு இருந்தான், என் சகோதரன் மதி பேசிக்கிட்டு இருந்தான், இப்பொழுது என்ன சீமானுக்காக எங்களுடைய இளைய தளபதி விஜயா பேசியிருக்காரு, எங்களுடைய அரசியலை கூர்மைப்படுத்துகிறாரு. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காம சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு மறைமுகமாக அவரே சொல்லியிருக்காரு. பேச்சை கேட்டு ஓட்டை எங்களுக்கு போடுங்க. அவரு 1100 மாணவிகளுடைய வாழ்க்கையை மட்டும்தான் மாற்ற முடியும். சீமான் ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவ மாணவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். எங்கள் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு பலவருடைய பேச்சு. செயல்பாட்டு வரைவோ படைக்கிறாங்க, நிறைய தெரியுது. அண்ணன் அண்ணன் விஜய் அவர்கள் லியோ பட சுட்டிங்கள சீமான பேச்சை முழுசா கேட்கிறாங்கிறது அந்த பேச்சின் மூலமாக தெரியுது. லவ் யூ அண்ணா, வாழ்த்துக்கள். எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, எப்பேற்பட்ட ஆட்சி. ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்டு, காவல் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது, கைது செய்து அவரை சிறைப்படுத்த கொண்டு போகிறது, நெஞ்சு வலியில் மருத்துவமனைக்கு போயிட்டாரு. அந்த அமைச்சரை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை, எங்களை யாரும் விரட்ட முடியாது, அடிச்சா திருப்பி அடிப்போம், இங்க கலைஞர சமூக நிதியை சமத்துவம், பெரியாரண்டாவுடைய பிள்ளைகள் என்ன விளையாட்டு காட்டுறீங்களா, வித்த காட்டுறீங்களா, முடியாது, நடக்காது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு அறிக்கை. ஆமா, யாருகிட்ட, எங்க கிட்டே வா, எப்படி எல்லாம் காலில் விழுந்து கதறா, இறக்க வழியா உனக்கு. இதே மாதிரி சம்பவம் தான் வேலுபடி வீட்டில் நடந்துச்சு, இதே மாதிரி சம்பவம் தான் தக்கபடி வீட்டில் நடந்துச்சு, இதே மாதிரி விஜயபாஸ்கர் வீட்டு நடந்துச்சு. ஆக அங்க அமலாக்கத்துறை வந்தீங்க, ரெய்டு வந்தீங்க, ஏதோ பாதி பாதி பார்ட்னர்ஷிப் தானே போனீங்க, ஆனா எங்க வீட்டுல படி எதுக்கு முதுசமா எடுத்துட்டு போறீங்க, எங்களை பார்த்தா என்ன இழிச்சவா பயமா இருக்கா, நான் உங்களை பார்த்து எதிர்த்து கேக்குறேன், வேற மாதிரி ஆயிரும். இங்க இவர் இப்படி அறிக்கை, நம்மாலு திமுக பாத்தீங்களா, அறிக்கையை பாத்தீங்களா, அடித்தால் திருப்பி அடிப்போம் என்று சொன்ன தலைவரே வாழ்க வாழ்க, மிரட்டிய தலைவரே, ஸ்டாலின் அடித்தார் கிள்ளி, அதிர்ந்தது டெல்லி. இங்க இவர் பேசுனதுக்கு அங்க பார்த்தா நம்ம அண்ணன் வடிவேலு போவார்ல வட்டிக்கு கடவாங்க வந்தோன்ட, இங்க சொல்றாங்க ஸ்டாலின் மிரட்டி விட்டாரு, அமித்ஷாவை மிரட்டாரு, மோடியை மிரட்டிட்டாரு, ஆளுநரை மிரட்டி விட்டாரு, ஒரே அறிக்கையில சரிஞ்சிருச்சு பாத்தீங்களா, தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அமலாக்கத்துறை வர முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது கட் பண்ண சீன் எப்படி தெரியும்ல, உன்னை எதிர்த்து பேசுனா, நீ ரெய்டு விட்டு ஆட்சியை கலைச்சிருவது தெரியும், என் தெய்வமே, என் கடவுளே, லேடியா மோடியான்னு சொன்னதுக்காக அந்த கட்சியை சல்லி சல்லியா உடைச்சு சந்தல ஓட்டு வச்சிருக்கியே, பேசுவனே பேசுவனா, தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ்நாட்டுக்கு வந்து பாருன்னு சொல்றாரா, கோபேக் மோடின்னு சொன்னோம், வெல்கம் மோடி, வரவேற்போம், என் தெய்வமே, என் கடவுளே, இந்த பிஞ்சு மூஞ்ச பார்த்து உனக்கு எப்படி தெய்வமே, உனக்கு பரிதாபப்படலையா, ஏதோ முதலமைச்சர் அடி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க தெய்வமே, என் கடவுளே, இந்த ஏய் பத்தி எப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காரா, எப்படி மிரட்டிட்டு இருக்காரு பாத்தியா, இது சமூக நீதி மன்னு சொல்லிட்டு இருக்காரா, பெரியார் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரா, என் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மருமகன் சவரீசன் வீட்டுக்கும் மகன் உதயநிதி வீட்டுக்கு ரைடு விட்ட காலில் விழுந்துருவேன், என் கடவுள், என் தெய்வமே, கால கால வாரி விட்டாவது ஆட்சியை கவுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. இங்க இதுதான் திராவிட மாடல். இவர் மிரட்டிட்டாரா, இவர் திருப்பி அடி, என்னைக்கு நீங்க திருப்பி அடிச்சீங்க, கருப்பு கொடைக்கு பயந்து வெள்ளக்கொடைக்கு பிடிச்ச நீங்கள் என்றைக்கு திருப்பி அடித்தீர்கள், திருப்பி அடிச்சது யார் தெரியுமா, பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் என்று பூச்சாண்டி காட்டிய திராவிட கூட்டமே, தமிழ்நாட்டில் பாஜகவை திருப்பி அடித்த ஒரே தலைவன், செங்கோட்டைக்கு ரத யாத்திரை வந்த பொழுது செங்கோட்டையிலே மறித்த ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். நீங்க வாய்ச்சவிடால், நீங்க வாய்ச்சவிடால், கட்டுரை போடுவிய முறை சொல்லல, இல்ல நானு யூடியூப் சேனல் வச்சுட்டு பிச்சடிப்பிய, வேற என்ன செய்வியா, க
களத்திற்கு வரக்கூடாது என்று 144 தடை உத்தரவு இருந்த பொழுது ஆலங்குளத்திலிருந்து ஆம்புலன்ஸ்ல கடத்திட்டு வந்து எங்க அண்ணன் செந்தில் சிவக்குமார் இங்க நிப்பாட்டால அங்கிருந்து புல்லட்ல ஏறி வந்தான். ஏன்? அவன் உலகத்திற்கே தண்ணி காட்டிய பிரபாகருடைய மகன். நீ எத்தனை தடவை 144 147 148 149 தடவை போட்டாலும் அங்க அண்ணன் சீமான் நிப்பான். அப்படி கொண்டு வந்து சேப்பா எங்க அண்ணன் சிவக்குமார் நிப்பான். நீ ரத யாத்திரை அடுத்த முறை வரவே இல்லையா? தலைதறிக்க ஓடலாங்க, வேட்டியை கழட்டி போட்டு காவி வெட்டி கழட்டி போட. ஐயோ, முதலமைச்சர் டெல்லி சென்னையில் இருக்காரு நினைச்சோம், இங்க உண்மையிலே ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லி அடிச்சு ஓடினாங்க.